சுபாவத்தின் சார்பாக வருக வருகிற வரவேற்கிறேன். அதே போன்று நம்முடைய தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறையினுடைய ஆணையர் அவர்கள் இவ்வருகை வந்திருக்கிறார்கள். மற்றும் கடந்த 3-4 மணி நேரமாக நாங்கள் பல்வேறு பகுதிகளுக்கு வாழை விவசாயம் குறித்து ஆய்வு. இந்த கூட்டத்தில் அவர்கள் நம்முடைய விவசாயிகளுடைய கோரிக்கைகள் மற்றும் நாம் கள ஆய்வில் தெரிந்து கொண்ட விவரங்கள் மற்றும் வாழை விவசாயி உங்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார்கள். அப்பொழுது நாம் நம்முடைய மாவட்டத்தில் வாழை விவசாயம் எந்த அளவு இருக்கிறது, அதற்கு விவசாயிகளுக்கு நாம் பல்வேறு உதவிகளை செய்து வருகின்ற விவரம் குறித்து உங்களோடு இப்பொழுது பேசுமாறு நான் அழைக்கின்றேன். தேனி மாவட்டம் பற்றிய இங்கே வாடகைப்பட்ச தோட்டக்கலை பயிர்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, சுற்றுநீர் பாசனம் பார்த்தாவே நிறைய சுற்றுநீர் பாசனமுடைய இங்கே உபயோகம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்கிற விவசாயிகள் முன்னோடி விவசாயிகள் இருக்கிறாங்க, அது ஒரு ஃபீலிங் வருது. வாடகை இங்கே கிட்டத்தட்ட 6000 ஹெக்டேர் பருப்பிலே வாடகை உற்பத்தி ஆகிறது. அதில் கிராண்ட் 9 வாடகை தான் அதிகமாக உற்பத்தி ஆகிறது. இப்போ மற்ற எல்லா மாவட்டத்திலையும் அல்லது மற்ற எல்லா மாநிலத்திலையும் இங்கே இருந்த வாழை செலவு பண்ணுறது தேவை இருக்குது. இந்நிதி முழுமையான அரசாங்கத்திலிருந்து வராது. இந்நிதி தனியாரும் பொதுவும் விவசாயமும் அரசாங்கமும் திட்டமும் மூலமாக வங்கிகள் மூலமாக எல்லாருமே உடைய இந்த வருஷத்திலே தோட்டக்கலையோ வேளாண் துறையோ மற்றெல்லாம் செய்துட்டு கிட்டத்தட்ட 10 பயிர்களுக்காக முதல் முதலாவது நம்ம இப்போ நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். அந்த வாடகை ஒரு முக்கியமான பயிர் இருக்குது. இதுல சிஐஏ நிறுவனம் மூலமா ஆலோசனை கேட்டுட்டு இப்போ 4 இதுவரைக்கும் அவங்க பண்ணிட்டாங்க. கடைசி அவங்க பேக்ரவுண்ட்ல பண்ணாங்க. இது அவங்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் கொண்டு வரலாம் தான் முயற்சி பண்ணிருக்கோம். அதுக்கு பிறகு ஒரு சில அவங்களுடைய கொள்கைகள் இருந்தது, அதையும் நம்ம நோட் பண்ணிட்டோம். அது முடிவு பண்ணதுக்காக நம்ம தரப்புள்ளாக முடிவு இருக்கோம். அது மட்டும் இல்லை, புதிய தொழில்நுட்பங்கள் உபயோகம் பண்ணிட்டு எப்படி உற்பத்தி திறன் அதிகமாக பண்ணணும், அதையும் நம்ம சொல்லாமல் முயற்சி பண்ணியிருக்கிறோம். Commissioner Horticulture to tell more about micro irrigation and cultivation of the horticulture crops, particularly for other. Namaste. முதன்மை செயலர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் வரவேற்கிறதுல அத்தனை அரசு அலுவலர்களுக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த மாவட்டம் நம்ம தோட்டக்கலை துறைக்கு ஒரு ஃபோக்கஸில் இருக்கிற மாவட்டம். ஏன்னா இந்த மாவட்டத்தில் நமக்கு 42,000 ஹெக்டர் 42,000 ஹெக்டர் அளவில் தோட்டக்கலை பயிர்கள் இங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மாவட்டம். இது 60% மேலே எப்போவுமே இங்கே இந்த தோட்டக்கலை இந்த க்ராப்ஸ் எல்லாம் தோட்ட க்ராப்ஸ் எல்லாம் இருக்கு. இல்லை முக்கியமாக பார்த்தா தமிழ்நாட்டு அளவில் பனானால இந்த நம்ம பிளான்ட்னு சொல்கிறோம், பனானா வாழைப்பழம் வாழை இதில் சீனா இதெல்லாம் பார்த்தா ஒரு 6,000 ஹெக்டருக்கு மேலே இருக்கிறது. இந்த இந்த ஃபிகர் ஒரு சில ஆண்டில் 10,000 ஹெக்டருக்கு கூட போயிட்டுருக்கு. அது நம்ம துறை சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தா 42,000 ஹெக்டர் மொத்த தொட்ட இது நம்ம இது இருக்கும்போது ஏரியா இருக்கும்போது இந்த மாவட்டத்தில் சுற்றுநீர் பாசனம் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50% ஏரியா இந்த மாவட்டத்தில் இந்த சுற்றுநீர் பாசனத்தில் இருக்கிறது. இது ஒரு இந்தியாவில் பார்த்தா கூட இது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி நமக்கு இருக்குது. அதனால் இப்போ நம்ம விவசாய நண்பர்கள் நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த உற்பத்தியில் ஒரு பெரிய பங்கு நம்ம மார்க்கெட்டிங்கில் போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேயே செல்ஃபில் போய் ஒரு கடையில் சேல் ஆகும்போது அவங்க கிடைக்கிறது. அதனால் எந்த மாதிரி முறையிலே
இதுல ஒரு சில பங்கு நம்ம விவசாய சொல்லக்கூடிய கிளஸ்டர் குரூப் அப்புறம் பெடரல் குரூப் அந்த மாதிரி பண்ணிட்டு அவங்க விற்பனையில ஒரு பங்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு இல்லை பண்ணிட்டுருக்கோம். அதான் நம்ம முதன்மை செயலாளர் அவர்கள் இப்போ பேசும்போது சொன்னார். ஸோ அதனால நமக்கு இப்போ தேனிலே ஏற்கனவே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் கண்ட்ரோல் இருக்கு. இதுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நாங்கள் இன்னும் நம்ம ஃபார்மர்ஸ்க்கு இன்னும் அதிகம் வருமானம் கிடைக்கிறதுக்கு எல்லாம் முயற்சியும் செய்யணும். இப்போ இருக்க நிலையில நம்முடைய சப்ளை செயின் சொல்றாங்க, அதில் நியாயமாக எவ்வளோ விவசாயி இப்போ வரணும், அது இன்ஷூர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம முயற்சி என்ன பண்ணோம், அதிகபட்ச உற்பத்தியாளருடைய குழு அமைப்பு அவங்களுடைய இவ்வளோ உற்பத்தி இருக்குது சரியா முறையில் கிரேடிங் பண்ணிட்டு ஒரு பெரிய குவான்டிட்டி இருந்தால் அவருக்கும் ஒரு பார்கெனிங் பவர் வரும் இல்லையா. நீங்கள் முன்னல்லது ரெண்டு மீன் வாழையுடைய இது எடுத்து போயிடுவீங்க, அதில் இருந்து பத்து ட்ராக் இருக்குது. இப்போ நீங்கள் பேசுங்க ப்ரொடியூசர் கம்பெனி சொல்லிருக்கலாம், அல்லது அது ஃபார்மர் கம்பெனி சொல்லியிருக்கலாம், அல்லது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் என்ன பேர் சொல்றாங்க கம்பெனி ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தால் வந்து பண்ணிருக்கலாம். அது மாதிரி நம்ம பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்தா அவங்களுக்கும் ஒன்று பார்கெனிங் பவர் கிடைக்கும், இன்னொன்று வெளியே நாட்டு அல்லது வெளியே மாநிலத்தில் இருக்குது மார்க்கெட்டில் இங்கே இருந்து அவ்வளோ குவான்டிட்டி அனுப்ப முடியும். ஏன்னா நீங்கள் சின்ன வண்டி கேட்பீங்க யாரும் பார்க்கவே மாட்டாரு. இப்போ அடுத்து நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க, எங்கிருந்து பணம் வரும், பணம் வர்றதுக்காக உன்ன அந்த விவசாயி அவங்களுடைய பங்கு தொகையை கொடுத்துட்டு கம்பெனி படிக்கும் போது நம்ம கடனும் ரேஸ் பண்ணுவோம் இல்லையா. வயபிலிட்டி கேப் பண்ணி வேணுமா, அது அரசாங்கத்தில் இருந்து வாங்கிட்டு கொடுத்துருக்கலாமா, வங்கிகள் இருந்து கொடுத்துருக்கலாமா, வெஞ்சர் கேபிட்டல் பல திட்டங்கள் உண்டு. ஆனால் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது திட்டமிட்டமாக எவ்வளோ உற்பத்தி எப்படி நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம், எப்படி அவருக்கும் ப்ராசஸ் பண்ண போகிறோம், எந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு விற்க போகிறோம், அது ஒரு ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டு பெரிய திட்டம் பண்ணியிருக்கலாம். பல திட்டங்கள் நம்ம அரசாங்கத்திலே பல திட்டங்கள் இருக்குது, அதில் பண்ண கொடுத்து வாய்ப்பு இந்த கிளாசிஃபை இல்லாமல் நம்ம எந்த ஒரு கிளஸ்டர் உருவாக்கி அந்த கிளஸ்டர் மூலமாக ஒரு அதாவது அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணி அதுக்கான விஷயத்தை நீங்கள் எப்படி பர்மனெண்டாக நீங்கள் எப்படி கீவர் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் அதுக்கான ஸ்டெப் என்ன எடுத்துக்கிட்டு இப்போது நம்ம இந்த ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் பாசனம் அது ஒரு மேஜர் நம்ம அச்சீவ்மெண்ட். அதுக்கு அடுத்து அடுத்து சொன்னாக்க ப்ரிசிஷன் ஃபார்மிங். அந்த ட்ரிப் இரிகேஷனில் நம்ம இந்த வாட்டர் சல்யூபல் ஃபர்டிலைசர் இதெல்லாம் கலந்து கொடுத்தா நமக்கு என்ன ஆகும்னாக்க நிறைய லேபர் இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் இந்த ஃபர்டிலைசர் எல்லாம் அப்ளை பண்ணும்போது நிறைய செலவு வாட்டர் ஒரு பென்ராஸ் திருச்சி மதுரை அங்கே ஒரு குறிப்பிட்ட ₹3, ₹4 விற்கலாம். இந்த இப்போ ஒரு ஃபார்மர் விற்கிற விலைக்கும் அங்கே விற்கிற விலைக்கும் இருக்கக்கூடிய கேப்பில் எவ்வளவு லாபத்தை விவசாயி கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிறத மெயின் நோக்கம் அதான் வந்து பாயிண்ட். அதுக்கு நம்ம நம்ம செக்ரட்டரி அவங்க சொல்லியிருக்கிறது தனிநபராக ஒரு விவசாயி செயல்படுறதோட ஒரு ஸ்ட்ராங் குரூப் வரும். அந்த ஸ்ட்ராங் குரூப் வரும்பொழுது இவங்க இவங்கனால ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு குவான்டிட்டி சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இதனுடைய மெயின் நோக்கம். அதுக்கு என்னென்ன இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்திருக்காங்க, ஸ்டடி பண்ணியிருக்காங்க, போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் போட்டு வரலாம். ஸோ அல்டிமேட்டாக வந்து விவசாயிகளுக்கு இப்போ கிடைக்கிறத விட இன்னும் எவ்வளோ கூடுதல் லாபத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியும் அதை அந்த விசிட்டோட நோக்கம் பண்ணிட்டு இது வந்து ஆழம் நம்ம ஸ்டோன் பண்ணி இறக்கி சினிமா சினிமா
அவங்க ஓபன் பண்ணி எதிரே இருக்கிற லைஃப் அவங்க ஏற்கனவே